തുങ്കവനെ സുവിൻ നാമമതേ തുതിത്തു പാടിട പാത്തിരമേ തുങ്കവനെ സുവിൻ നാമമതേ തുതികളിൻ മത്തിയിൽ വാസം ചെയ്യൂ തൂയനെ നേയമായി സ്തോത്തരിപ്പുമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ കടന്ന നാൾക്കളിൽ കൺമണി പോൽ കരുത്തുടൻ നമ്മെ കാത്താരേ കടന്ന നാൾക്കളിൽ കൺമണി പോൽ കരുത്തുടൻ നമ്മെ കാത്താരേ കർത്തരയെ നമ്പി ജീവിത്തിട കിരുവയുമീന്തതാ സ്തോത്രിപ്പോമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോം നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ അഗ്നി ഊടായി നടന്നാലോ അളിയിൽ തണ്ണീരെ കടന്നാലോ അഗ്നി ഊടായി നടന്നാലോ അളിയിൽ തണ്ണീരെ കടന്നാലോ സോദനയോ മിക പെരുകിനാലോ ജയം നമക്കിന്തത സ്തോത്രിപ്പോമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോം നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോം ഇന്ദവനാന്തിര യാത്രയിൽ ഇൻപരമേശു നമ്മോടിരുപ്പാം ഇന്ദവനാന്തിര യാത്രയിൽ ഇൻപരമേശു നമ്മോടിരുപ്പാം പുകയിലും നാം വരുകയിലും പുകലിടമാനത സ്തുത്തരിപ്പോമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാം അല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാം അല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ വാഞ്ചൈകൾ തീർത്തിട വന്നിടുവാം വരുമെന്റെ നാം അളിത്തിടുവോ വാഞ്ചൈകൾ തീർത്തിട വന്നിടുവാം വരുമെന്റെ നാം അളിത്തിടുവോ വാനത്തിലെ ഒന്ന് സേർന്നിടുന്നാൽ വിരന്തു നെരുങ്ങിട സ്തോത്രിപ്പോമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോം നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ തുതി സാറ്റിടുവോ ഇന്ദവനാന്തിര യാത്രയിൽ ഇൻപരമേശു നമ്മോടിരുപ്പാം ഇന്ദവനാന്തിര യാത്രയിൽ ഇൻപരമേശു നമ്മോടിരുപ്പാം പോകയിലും നാം വരുകയിലും പുകലിടമാനത സ്തോത്രിപ്പോമേ അത്ഭുതമേ അവ നടത്തുതലേ ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയാലുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാമല്ലേലുയ
துதி சாத்திடுவோம் நந்தியாலுள்ளமே மிகவும் கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடுந்தார் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது நித்யமா மோட்ச விட்டு சேர்ந்தால் போது நித்யமா மோட்ச விட்டு சேர்ந்தால் போது அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு கரதீரையற்ற பரிசுத்தரோடு கரதீரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் விழாவிடுவேன் ஏழை நான் பொன் வீதியில் விழாவிடுவேன் இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது முற்கீடம் சூட்டப்பட்ட தலையே பார்ப்பேன் முற்கீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே முற்கீடம் சூட்டப்பட்ட தலையே பார்ப்பேன் முற்கீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது என்னுள்ளம் நந்தியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நந்தியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது இன்று
இயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று துணித்து ஏடுமோ ஏழை என்னாவல் என்று திந்திடுமோ ஆகாய காலம் என்று துணித்து ஏடுமோ ஏழை என்னாவல் என்று திந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளாயேங்கிடுது எனதுள்ளமே அவளாயேங்கிடுது எனதுள்ளமே என்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மூச்ச விட்டு சென்றால் போதும் நித்தியமா மூச்ச விட்டு சென்றால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் முற்கீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் முற்கீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கிய விட்டேன் என கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கிய விட்டேன் என கையிலே அல்லேலூயா அமேன் அல்லேலூயா அல்லேலூயா அமேன் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று துணித்திடுமோ ஏழை என்னாவல் என்று தெந்திடுமோ ஆகாய காலம் என்று துணித்திடுமோ ஏழை என்னாவல் என்று தெந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளாயேங்கிடுது எனதுள்ளமே அவளாயேங்கிடுது எனதுள்ளமே என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மூச்ச விட்டு சேர்ந்தால் போதும் நித்தியமா மூச்ச விட்டு சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் அல்லேலூயா உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும்
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலகுவோம் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலகுவோம் ஆகுவோம், எல்லாமாகுவோம் உம்மாலே தான், எல்லாமாகுவோம் ஆகுவோம், எல்லாமாகுவோம் உம்மாலே தான், எல்லாமாகுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகுவோம் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்வவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான், எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான், எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான், எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான், எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான், எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும்
ummale thalellamagu ummalagadaka priyavandu millai ummalagadaka priyavandu millai ellame ummalagu alleluya ellame ummalagu enakku kurithadai niravetri molipava neere ayya neere enakkaga yavayum seidhu molipava neere ayya neere enakku kurithadai niravetri molipava neere ayya neere enakkaga yavayum seidhu molipava neere ayya neere appa umakku stotram anbe umakku stotram appa umakku stotram anbe umakku stotram ummalagada kariyavandu millai ummalagada kariyavandu millai ellame ummalagu alleluya ellame ummalagu aagu ellamagu ummale daan ellamagu 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 ummalagad kariyavandu mele ummalagad kariyavandu mele ellame ummalagu alleluya ellame ummalagu varanda nilathai neerujai maatuvava neere ayya neere avandera veliye thanneerai maatuvava neere ayya neere varanda nilathai neerujai maatuvava neere ayya neere avandera veliye thanneerai maatuvava neere ayya neere appa umakku stotram anbe umakku stotram appa umakku stotram anbe umakku stotram ummalagada kariyavandu millai ummalagada kariyavandu millai ellame ummalagu alleluya ellame ummalagu aagu ellamagu ummale daan ellamagu aagu ellamagu ummale daan ellamagu ummalagada kariyavandu millai ummalagada kariyavandu millai ellame ummalagu alleluya ellame ummalagu solli mudiyada arpudam seivava neere ayya neere enni mudiyada adisayo seivava neere சவனுன் மயுள்ளோன் கண்ணி என் மணி போல காத்திடுமே நின்னே விழி சவனுன் மயுள்ளோன் கண்ணி என் மணி போல காத்திடுமே அந்தியம் வரே வழுவாதையவன் தண்ணி நடத்திடுபோன் கரத்தால் அழலேறும் ஜீவித மறுவில் தளருகையோ இனி சகஜமேளலேறு ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி சகஜே குடிச்சோரசி வாழும் சாயல்லையிலுகதாகுகளில் அழலேறு ஜீவித மறுவில் நீ தளருகையோ இனி சகஜே அழலேறு ஜீவித மறுவில் தளருகயோகினி சகஜே கைப்புள்ள வெள்ளங்குடி சிடினோம் கல்பன போல நட நிடனோம் கைப்புள்ள வெள்ளங்குடி சிடினோம் கல்பன போல நட நிடனோம் கல்பிக்கையில் அவன் சத்ருகையில்
அணையோ வரையும் அழலே எரு ஜீவிதம் அருவிலும் நீ தளருகையோ இனி சகஜே அழலே எரு ஜீவிதம் அருவிலும் நீ தளருகையோ இனி சகஜே நின்னே விழிச்சவனுள் மயுள்ளோகம் கண்ணின் மணி போலே காத்திடுவே நின்னே விழிச்சவனுள் மயுள்ளோகன் கண்ணியின் மணி போலே காத்திடுவே அந்தியம் வரே வழுவாதையவன் தங்கி நடத்திடுவோன் கரத்தால் அழலேறு ஜீவிதம் அருவில் நீ தளருகையோ இனி சகஜில் மருண்டதிகோ சகஜில் சுடிச்சோர திண்டணிவ நெடிலூ சாயலையிலோக தாங்குகளும் அழலேறு ஜீவிதம் அருவில் நீ தளருகையோ இனி சகஜில் அழலேறு ஜீவிதம் அருவில் நீ தளருகையோ இனி சகஜில் கைப்புள்ள வெள்ளம் குடி சிடினுவம் கல்பன போல நட நிடணுவம் கைப்புள்ள வெள்ளம் குடி சிடினுவம் கல்பன போல நட நிடணுவம் எல்பிக்க இல்லவன் சத்ருகையும் சொற்பூர நீ அணையும் வரையும் அழலேறும் ஜீவிதம் அருவிலும் நீ தளருகையோ இனி சகஜில் 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 அழலேறும் ஜீவிதம் அருவிலும் நீ தளருகையோ இனி யாத்ராகமம் 1:12 வசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாமே. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது பழுகி பெருகும்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சனம். இந்த சனத்தை எரிச்சல் அடைவதனாலோ இந்த சனத்தை ஒடுக்குவதனாலோ இந்த சனம் என்ன செய்ய முடியாது, அழிந்து போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் சனம் எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனம் மிகவும் பழுகி பெருகினார்கள். கணக்கில்லாமல் இவர்கள் பெருகுவதை கண்ட எகிப்தியனுக்கு எரிச்சல் வந்தது. இந்த எரிச்சல் பொறாமையாகி இவர்களை எப்படியாகிலும் இந்த பெருக்கத்திலிருந்து இவர்களை சிறுக வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை ரொம்பவும் கடினப்படுத்தி ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த எகிப்தியன் இவர்களை எவ்வளவு தூரம் ஒடுக்கினானோ அவ்வளவு தூரமாய் இவர்களை தேவன் பெருக பண்ணினார். இவர்களை என்ன செய்ய முடியவில்லை, ஒடுக்க முடியவில்லை. இதனால்
எகிப்தியனுக்கு இவர்கள் மேல் என்ன உண்டானது? எரிச்சல் உண்டானது. என் அன்பு மக்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை, பெந்தேகோஸ்தேக்காரனுடைய வளர்ச்சியை, தேவ பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்கிறான். அந்நியன் பார்க்கிறான், அவன் எரிச்சல் அடைகிறான், பயங்கரமான எரிச்சல் கொள்ளுகிறான். இந்த ஜனம் பெருகுகிறார்களே, இந்த ஜனம் ஆசீர்வாதமாய் வாழுகிறார்களே, இந்த ஜனம் கார்களில் பயணிக்கிறார்களே, பங்களாக்களை கட்டுகிறார்களே, நன்றாய் படிக்கிறார்களே, இவர்கள் அழகாய் வஸ்திரம் உடுத்துகிறார்களே என்று சொல்லி இந்த ஜனத்தை பார்த்து எரிச்சல் அடைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இதனால் இந்த ஜனத்தை ஒடுக்குவதற்காய் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இது ஒடுங்கி போகிற ஜனம் அல்ல, இது பலகி பெருகுகிற ஜனம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை மந்திரவாதத்தினாலோ வெள்ளி சூன்யத்தினாலோ வேறு சட்டங்களினாலோ வேறு மத வேறு காரியங்களினாலோ இந்த ஜனத்தை ஒடுக்க முடியாது. இந்த ஜனம் பலகி பெறுகிற ஜனம், இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தண்ணீர் இந்த ஜனம் பலகி பெறுகிற ஜனம். ஒரு அமை சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜனத்தை யாராலும் இந்த ஜனத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. 2021 ஆண்டுகளாய் இந்த ஜனத்தை ஒடுக்குவதற்காக இந்த ஜனத்துடைய வளர்ச்சியை எப்படியாகிலும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி 2021 ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் பல ராஜ்யங்கள், பல அரசுகள் இந்த ஜனத்தை ஒடுக்குவதற்காக சட்டங்களை ஏற்றினார்கள். பல அரசாங்கங்கள் மத தடை சட்டங்களை கொண்டு வந்தது. பல மிஷனரிகள் கொலை செய்யப்பட்டார்கள். பல சட்டங்கள், பல ராஜ்யங்களால் பல காலகட்டங்களில் இந்த ஜனத்தை ஒடுக்குவதற்காக ஏற்றப்பட்ட பொழுதும் இந்த ஜனம் ஒடுங்கவில்லை. 2021 ஆண்டுகளாய் இந்த ஜனம் உலகம் எங்கிலும் பலகி பெருகி கொண்டிருக்கிறது. இந்த ஜனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனம் இன்னும் வளரும். இது ஆண்டவருடைய வருகையின் வருகையின் காலம் வரைக்கும் இந்த ஜனத்தை ஒருவரால் ஒடுக்க முடியாது. இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை யாராலும் ஒடுக்க முடியாது. இந்த ஜனத்தை சட்டங்களாலோ, ஓ இவர்களை இவர்களை துன்புறுத்துவதாலோ, இவர்களை அடிப்பதாலோ, இவர்களது ஆலயங்களை தீக்கொளுத்துவதனாலோ, இவர்களுக்கு விரோதமாய் எடுக்கிற ஆயுதங்களாலோ, வேறு காரியங்களாலோ இவர்களை ஒருவராலும் உலகத்தில் ஒரு சக்தியாலும் இவர்களை ஒடுக்கவோ அழிக்கவோ முடியாதையா? 2ஆம் உலக மகாயுத்த காலத்தில் ஹிட்லர் என்று சொல்லுகிற ஜெர்மனிய சர்வாதிகாரி 70 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஆனாலும் யூதகுலம் இன்றைக்கும் செழித்து வளர்ந்து பெருகி நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இது ஆசீர்வதிக்கப்பட்ட சனம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி என்னாகும்? 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய போதும். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இது என்ன ஜனம்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இது என்ன ஜனம்? இது என்ன ஜனம்? இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆக இந்த ஜனத்தை என்ன செய்ய முடியாது? ஒருவரால் ஒடுக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஜனம். அடக்கி ஒடுக்க முடியாது, நசுக்க முடியாது, அழிக்க முடியாது. இது வளரும், இந்த ஜனம் வளரும், இது வானவர் என்ற வளரும், இது தேசத்தை நிரப்பும். கரங்களை தட்டி கர்த்தரை மகத்துவப்படுத்துங்களேன். ஆமென். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இரண்டாவதாக எண்ணாகம் 24:9 வசனத்தை வாசிங்க. அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒரு சாபமும் இந்த ஜனத்துக்கு எதிராய் பலிக்காது. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை சபித்து ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுடா, ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. இந்த ஜனத்தை ஒருவரும் சபிக்க முடியாது. இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை ஒருவராலும் சபிக்க முடியாது. இது சாபம் பிடிச்ச ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. இது சாபம் பிடிச்ச ஜனம் அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த பெந்தேகோஸ்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இது சாபம் பிடிச்ச ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. இதை ஒருவன் சபித்தால் தேவன் அவரை சபிப்பார். ஒரு பெந்தேகோஸ்தேக்காரரை ஒருவன் சபித்தால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை சபிப்பார். இவனை ஒருவன் ஆசீர்வதித்தால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சாபம் இந்த ஜனத்துக்கு இல்லை. ஹல்லேலூயா. இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை ஒருவன் சபிக்க முடியாது. மூன்றாவதாக உபாகமம் 33:28, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். இது சுகமாய் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம். ஹல்லேலூயா. இது தனித்து வாசம் பண்ணும், இது பிரிந்து வாழும். இந்த ஜனம் உன்னோடு சேராது. இந்த ஜனம் உலகத்தோடு சேராத ஜனம். இது தனித்து வாசம் பண்ணும். அதுவும் எப்படி வாசம் பண்ணும்? சுகமாய் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. இது என்ன செய்யும்? சுகமாய் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். இது ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை யாரு சபிக்க முடியாது. இது சுகமாய் வாசம் பண்ணுகிற ஜனம். நான்காவதாக பாகம் 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். இது கர்த்தருடைய சகாயம் பெற்ற ஜனம். இது என்ன ஜனம்? என்ன ஜனம்? கர்த்தருடைய சகாயம் பெற்ற ஜனம். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாமே. ஒருவேளை ராஜ்யங்கள் இந்த ஜனத்துக்கு சகாயம் பண்ண வேண்டியதில்லை. அரசியல் சட்டங்கள் இந்த ஜனத்துக்கு எதிராக இருக்கலாம். ராஜ்யங்கள் இந்த ஜனத்துக்கு எதிராக எழும்பலாம். அதிகார வர்க்கங்கள் இந்த ஜனத்துக்கு எதிராக எழும்பலாம். ஆனால் இந்த ஜனமோ சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துடைய சகாயம் பெற்ற ஜனம். அல்லேலூயா. சிங்காசனங்களை படைத்த, சிங்காசனங்களை உருவாக்கின, ராஜ்யங்களையும் தேசாதிபதிகளையும் சிங்காசனத்தில் அமர செய்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துடைய சகாயம் பெற்ற ஜனம் இந்த ஜனம். அல்லேலூயா. ஐந்தாவதாக யாத்திராகமம் 4:22, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது கர்த்தருடைய சிரேஷ்ட புத்திர பாகம் பெற்ற ஜனமையா. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சிரேஷ்ட புத்திர பாகம், சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்துக்கு தகுதியான ஜனம். நீ இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று நீ பார்வோனுக்கு சொல்லு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தருடைய சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு யோக்கியதை உள்ள ஜனம். இந்த ஜனத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த ஜனத்துக்கு விரோதமாய் எரிச்சல் அடைவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஜனத்துக்கு விரோதமாக அதிகாரிகள் எழும்புவதனாலும்
சட்டங்களை ஏற்றுவதினாலும் ஓ இவர்களை இவர்களை அடிப்பதினாலும் இவர்களை துன்புறுத்துவதினாலும் இவர்களை கொலை செய்வதினாலும் உனக்கு எந்த லாபமும் வந்து விடுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் பிரபஞ்சத்தை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தெய்வத்துடைய சேஷ்ட புத்திர பாகம் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த ஜனம். எஸ் ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தெய்வத்துடைய சேஷ்ட புத்திர பாகம் பெற்ற இந்த ஜனத்தை ஒரு சக்தியாலும் தொட முடியாது என்று பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது. ஆறாவதாக எண்ணாகம் 24:5 24:5 யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. இவங்க மாடி வீடு கட்டத்தான் வேணும், இவர்களோட வாசஸ்தலங்கள் அழகானவைகள், இவர்களோட கூடாரம் அழகானவைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா, கிறிஸ்தவர்கள் 2 மாடி 3 மாடி வீடுகளை கட்டி குடியிருக்கத்தான் ஐயா வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட மார்போனெட்டு தரைகளும் மார்பிள் தரைகளும் கிரானைட் தரைகளும் உள்ள வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்ரவே யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இது தேவனால் அலங்கரிக்கப்பட்ட குடியிருப்புகள் உள்ள கூடாரம் உள்ள வாசஸ்தலங்களை பெற்ற ஜனம் இந்த ஜனம். ஹல்லேலூயா. 7வதாக எண்ணாகம் 23:9 அந்த ஜனங்கள் சாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. இது சாதிகளோட கலவாத ஜனம். அவன் கூத்தடிக்கிறது போல இது கூத்தடிக்காத ஜனம். அவன் வேஷம் போடுவது போல இது வேஷம் போடாத ஜனம். அவன் நடக்கிறது போல நடக்காத ஜனம். அவன் பேசுவது போல பேசாத ஜனம். அவன் பார்க்கிறது போல பார்க்காத ஜனம். இது பிரிந்து வாழுகிற ஜனம். எத்தனை பேர் அம்மே சொல்றீங்க? இது சாதிகளோட கலவாத ஜனம். இது தனித்து வாசம் பண்ணும். இது செப்பரேட் பண்ணப்பட்ட ஜனம் ஐயா. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் சாபம் தகர்க்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்துடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 8வதாக எண்ணாகம் 23:21 யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. இந்த ஜனத்துக்கு ஜனத்தோடு கூட எல்சடாய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்கின தெய்வம், பிரபஞ்சங்களை உருவாக்கின தெய்வம் இந்த ஜனங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஜனத்துக்கு வேறொரு பலம் தேவையில்லை, அதிகார பலம் தேவையில்லை, எம்பியுடைய எம்எல்ஏவுடைய பலம் தேவையில்லை, அமேன், தேசாதிபதியுடைய பலம் இந்த ஜனத்துக்கு தேவையில்லை. இந்த ஜனத்தோடு கூட பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவ பலம் இருக்கிறது. அமேன். 9வதாக எண்ணாக 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஒரு ஆமே சொல்லுங்க. ஏய், இந்த ஜனத்தை ஒருவரும் மந்திரவாதம் செய்து சதிக்க முடியாது. இந்த ஜனத்துக்கு எதிராய் ஒருவரும் வெள்ளிசூன்யம் செய்து சதிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஜனத்துக்கு எதிராக மந்திரவாதம் பலிப்பதில்லை. ஆமென். இந்த ஜனத்துக்கு எதிராக ஒரு வெள்ளிசூன்யம் இல்லை, இந்த ஜனத்துக்கு எதிராக ஒரு மந்திரவாதம் இல்லை. ஹலோ. இந்த ஜனத்துக்கு எதிராக இந்த தெய்வங்களுடைய எந்த பூச்சாண்டி வேலையும் என்ன செய்வதில்லை, இந்த ஜனத்துக்கு எதிராக பலிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிசாசுடைய எந்த கிரியையும் இந்த ஜனத்தை தோற்கடிக்க முடியாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எலுமிச்சம்பழத்துக்கு இந்த ஜனத்தை அழிக்க பலன் உண்டாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஜனம் தேவ பலம் கொண்ட ஜனம், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனம், தேவ ஜனம், கர்த்தருடைய சொந்த ஜனம், சேஷ்டபுத்திரன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இது உலக வழிபாடுகளுக்கு செத்த ஜனம், உலக வழிபாடுகளுக்கு செத்த ஜனம், உலகத்துக்கு மரித்த ஜனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஜனத்துக்கு எதிராக எரிச்சல் அடைறது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. எரிச்சல் உண்டாகும், ஏன்னா அவ்வளவு மேன்மை பெற்ற ஜாதி இந்த ஜாதி. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. நீ நல்ல வீடு கட்டும்போ உனக்கு எதிராக எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. நீ நல்ல கார்ல பயணிக்கும்போ எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. உன் பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும்போ எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. உன் பிள்ளைகள் நீயும் செழிப்பா வளரும் போது எரிச்சல் அடையத்தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னு சொன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஜனத்துக்கு அவ்வளவு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பத்தாவதாக சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த ஜனத்தை காக்கிறவர் ஒரு நாளும் உறங்க மாட்டார். இமைப்பொழுது கூட இந்த காவல்காரன் உறங்கவே மாட்டான். இஸ்ரவேலின் காவல்காரன் உறங்கல்ல. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உறங்க மாட்டார். உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் மந்திரவாதம் செய்து பிசாசை விடும்போ அவனுக்கு எதிராக, மந்திரவாதத்துக்கு எதிராக சர்வ வல்லவர் குறுக்கே நிற்பார். ஒரு ஆமென் சொல்ல, ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய தூதர்கள் உருவின பட்டயங்களுமாய் மந்திரவாதிகளுக்கு முன்பாய் போய் நிற்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை காக்கும்படி காக்கும் தேவன் ஒரு நாள் உறங்க மாட்டார். இந்த ஜனத்தை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இந்த ஜனத்தை காக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உறங்குவதே இல்லை, இமைப்பொழுது கூட தூங்க மாட்டார். இந்த ஜனத்தை அவர் காவல் காத்து கொண்டே இருப்பார். இமைப்பொழுது கூட அவர் மாற மாட்டார். இந்த ஜனத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். அதனால தான் நீயும் நானும் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நடந்தும் நீங்களும் நானும் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. COVID-19 வைரஸ் உலகம் முழுவதிலும் கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கிறது. ஆயிரங்கள், 10,000 லட்சங்கள், கோடிகள் செத்து மடிந்த வேளையில் தலைமுடிக்கு கூட சேதம் இல்லாதபடி அவருடைய ஜனங்களை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வலப்பக்கம் 1,000 பேரும் இடப்பக்கம் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. அவர் பாதுகாக்கும் தேவன். எப்படி பாதுகாப்பாராம்? பறந்து காக்கிற பட்சியை போல தம்முடையவர்களை பாதுகாக்கும் தேவன். ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை ஆபத்துகள் நமக்கு வருகிறது, எத்தனை ரோட் ஆக்சிடென்ட்கள் நமக்கு வருகிறது, எத்தனை பயங்கரங்கள் நமக்கு முன்பாய் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஆனால் அதில் ஒரு சேதம் நமக்கு வராதபடி கண்ணின் மணி போல பாதுகாக்கப்பட்டு இந்த கால வேளையிலும் அவரை ஆராதிக்கும்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோமே, எத்தனை பாக்கியம் ஐயா. அல்லேலூயா. சங்கீதம் 125:5. இந்த ஜனத்துக்கு சமாதானம் உண்டு. ஏசாயா 12:6. இஸ்ரவேலின் பரிசுத்தர் இவர்கள் நடுவில் இருக்கிறார். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை பலனா நிரப்பு நாட்கள் வரும். ஏய், உலகம் இந்த இஸ்ரவேல் தேசத்தால் ஜனத்தால் நிரம்பும். கர்த்தருடைய பிள்ளைகளால் உலகம் நிரம்பும், உலகம் நிரம்பும். இந்த ஜனம் வளர்ந்து பெருகி இந்த உலகத்தை நிரப்புகிற காலம் வரும். உலகம் முழுவதிலும்
கிறிஸ்தவன் நிரம்புகிற காலம் வருகிறது, கிறிஸ்தவன் வளருகிற காலம் வருகிறது. உலகம் முழுவதிலும் ஒரு மூலம் முதல் மறு மூலம் வரைக்கும் கிறிஸ்தவன் வளருகிற காலம், யாக்கோபு செழித்து வளருகிற காலம் வர போகிறது. ஓசியா 1:10 ஸ்தோத்திரம் என்ன என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரன் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். ஆமே. கலாத்தியர் 5:28 சொல்லுகிறது, நாமே அந்த இஸ்ரவேலர்கள். கலாத்தியர் 4:28 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்த பிள்ளைகளா இருக்கிறோமே. கரங்களை ஒத்தரலே சொல்லுங்களேன், நாமே அந்த இஸ்ரவேலர்கள், நாமே அந்த வாக்கு தத்த சந்ததி, நாமே அந்த வாக்கு தத்த பிள்ளைகள். எஸ் அதிகாரங்களுக்கும் சட்டங்களுக்கும் பயப்படாதே, ஒடுக்குதலுக்கு பயப்படாதே, நெருக்குதலுக்கு பயப்படாதே, தூஷணத்துக்கு பயப்படாதே, நிந்தைக்கு பயப்படாதே, அவமானத்துக்கு பயப்படாதே. உன்னை அழிக்க தேவன் ஒரு சக்திக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த வார்த்தையே உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தில் எழுதுங்கப்பா, உம்முடைய ஜனங்களுடைய இதயத்தில் எழுதுங்க, குறிப்பாய் என்னுடைய வாலிப மக்களுடைய இதயத்தில் எழுதுங்கப்பா. அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவே, அவர்களும் என் பிள்ளைகளும் சபை மக்கள் இவ்வளவு விசேஷித்தவைகள் எங்களுக்கு அமைத்திருக்கிறீர்களே. எவ்வளவு தூரம் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் பழகி பெருகினார்கள். அவர்களை ஒடுக்க எகிப்தியனால் முடியவில்லை, அவர்களை அழிக்க ஹிட்லரால் முடியவில்லை, அவர்களை அழிக்க உலகத்தில் ஒரு சக்தியால் முடியவில்லை, அவர்களை கொன்று குவிக்க ஒரு சக்தியால் முடியவில்லை, எந்த அதிகாரங்களும் அழிக்க முடியவில்லை, எந்த சட்டங்களும் அழிக்க முடியவில்லை. காரணம், எல்ஷடாய் தேவனுடைய சேஷ்டபுத்திரம், சேஷ்டபுத்திரன். அவே, இவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை மறவாத தேவனே, எங்களை நேசித்து வழி நடத்துகிறேன். இப்போது என் மக்களை ஆசீர்வதியும், இந்த தரிசனம் என் ஜனங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் எழுதப்பட்டிருக்கட்டும்மா. அவர்களது அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கூடயிரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் ஆண்டவருடைய வருகை விருந்துண்டாயிருப்பதாக.